வேலூர் மாவட்டம் சித்தேரி அருகே கோவில் உண்டியலை உடைக்க முடியாததால் திருடர்கள் உண்டியலையே தூக்கி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. சித்தேரியில் உள்ள மகாசக்தி மாரியம்மன் கோவிலில் கதவின் பூட்டு உடைக்கப்பட்டு உண்டியல் காணாமல் போனது குறித்து அரியூர் போலீசார் விசாரித்து வந்தனர். இதனையடுத்து சிசிடிவி காட்சிகளை பார்த்தபோது இரண்டு கொள்ளையர்கள் உண்டியலை உடைக்க முடியாமல் அதை அப்படியே தூக்கி சென்றது தெரிய வந்தது. திருடிய உண்டியலை உடைத்து பணத்தை எடுத்துக்கொண்ட கொள்ளையர்கள் உண்டியலை ரயில்வே டிராக்கில் வீசி சென்றுள்ளனர். பீகாரில் யார் அதிகமாக மோமோ சாப்பிடுவது என நண்பர்களுக்கு இடையே நடந்த போட்டியில் 25 வயது இளைஞர் திடீர் மரணமடைந்தார். கோபால்கஞ்ச் மாவட்டம் பதாரியா காவல் நிலைய சரகத்திற்கு உட்பட்ட பகுதியில் பிபின்குமார் என்ற இளைஞர் மோமோ சாப்பிடும் பந்தயத்தில் ஈடுபட்டு பல மோமோக்களை சாப்பிட்ட நிலையில் மயங்கி விழுந்து உயிரிழந்தார். அதிகமாக மோமோ சாப்பிட்டதுதான் இறப்பிற்கு காரணம் என கூறப்படும் நிலையில் இளைஞரின் நண்பர்கள் ஏதோ சதி செய்து மோமோவில் விஷம் வைத்து தமது மகனை கொன்றுவிட்டதாக விபின்குமாரின் தந்தை போலீசில் புகார் அளித்துள்ளார். உடற்கூறாய்வு அறிக்கை வந்த பின்னரே இறப்பிற்கான காரணம் தெரியவரும் என போலீசார் தெரிவித்துள்ளனர்.